பேராசிரியர்கள் ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை சொற்பொழிவாற்ற உள்ளார். தலைப்பு பெரிய புராண தமிழ்ச்சுவை. தேவாரம் புராணம் பாடுவதற்காக சிட்னி முருகன் சைவ பாடசாலை மாணவிகள் சுஹாசினி சண்முகராஜன், தாரகா சண்முகராஜன், தேனுகா தணிகராஜன் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிர்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்டவேரும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. சடை மருங்கில் இளம்பிரையும் தறிவடிக்கும் திருமுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை மருங்கும் பெருமையும் உன் கண்டரசன் போற்றி செய்ப்பர் விடை மறுவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை அழைத்து இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமானுடைய ஆலய நிர்வாக பெருமக்களுக்கும் சைவ மன்றத்தாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து சேக்கிழாருடைய மிகச்சிறப்பான தமிழ் புலமை பெரிய புராணத்தின் தமிழ் சுவை அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்காக இப்பொழுது உங்களை வணங்கி தொடங்குகிறேன். தமிழ்நாட்டிலே பல நூல்கள், ஒன்று பெரிய புராணம். திருவள்ளுவர் ஆரம்ப காலத்தில் எதை பாடினாரோ அதை பின்னால் வந்த பெருமக்கள் அப்படியே எடுத்து கொண்டார்கள்.
எல்லாத்துக்கும் மூலமாயிருப்பது திருக்குறள். கவிச்சக்கரவர்த்தி கம்பராயிருந்தாலும் சரி, பெரிய புராணம் பாடிய சேக்கலாராயிருந்தாலும் சரி, அந்த கம்பனுடைய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டார்கள், திருவள்ளுவருடைய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டார்கள். கால ஆராய்ச்சி நமக்கு இப்போ வேண்டாம். கால ஆராய்ச்சி படி பார்த்தா முதல்ல கவிச்சக்கரவர்த்தி கம்பன், அப்புறம்தான் சேக்கலார். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் 9வது நூற்றாண்டு, சேக்கலார் 12வது நூற்றாண்டு என்று ஒரு பெரிய ஆய்வு இருக்கிறது. நான் அதுகிட்ட எல்லாம் போகலை. எதுக்கு சொல்ல வந்தேன், சேக்கலார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நல்ல பாதை செப்பனிட்டு தரப்பட்டு விட்டது. நல்ல பாதையில தேர் ஓட்டுறது ரொம்ப வசதி. யார் யார் இந்த பாதையை செப்பனிட்டு கொடுத்தார்கள்? திருவள்ளுவரில் தொடங்கி சிலப்பதிகார இளங்கோவில் தொடர்ந்து சீதக சிந்தாமணி கம்பன், ஏன் நம்முடைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லார் காலத்திலேயும் இந்த பாதை செப்பனிடப்பட்டது. சேக்கலாருக்கு வசதியாக ஒரு பாதை கிடைத்து விட்டது. பெர்னாட்ஷாவை கேட்டார்கள், ஷேக்ஸ்பியருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஷேக்ஸ்பியர் முன்னால, பெர்னாட்ஷா பின்னால. பெர்னாட்ஷா அழகாக சொன்னார், நான் ஷேக்ஸ்பியரை விட உயர்ந்தவன். அது எப்படின்னு நாங்களா, அவரு தோல்ல இல்லை நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன், ஷேக்ஸ்பியருக்கு முன்னால அவர் மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு முன்னால ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆள் இருந்தார், அதனால அதை படிச்சுட்டு அவர் தோளில் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது மாதிரி எல்லாரையும் சேர்க்கலார் படித்திருக்கிறார். அதனால அந்த தமிழ் மாறுதம் அற்புதமாக பெய்திருக்கிறது. சேர்க்கலாருடைய புராணத்தில் தமிழ் சுவை என்று எடுத்துக்கொண்டால் எந்த புராணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல ரொம்ப முக்கியம், இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் நன்றி கடன் பட்டவர். ஏன், சுந்தரமூர்த்தி சுவாமி தான் தொடக்கத்தில் அடியார்களை பட்டிகள் போட்டு பாடினார். இது வேற எந்த மதத்துக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு, வைணவ பெருமக்களுக்கு கூட கிடைக்கல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 பேரை பட்டிகள் போட்டு அருமையாய் பாடினார். அவரை சேர்த்து 61, அவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா 63, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் 10வது நூற்றாண்டில் அதை தொடர்ந்து திருவந்தாதியை பாடினார். திருத்தொண்ட தொகை 1 வரி, ஏன் சில பேருக்கு 6 வரி. வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேனுபன், மங்கையர்க்கரசியாரையும் நேசநாயனாரையும் 1 வரியில பாடியிருவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படின்னா ஆளுக்கு 6 வரி, அவ்வளவுதான். பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொருத்தருக்கும் 1 பாட்டு, சில பேருக்கு 2-3 பாட்டு கொஞ்சம் விரிச்சு கொடுத்தார். அது தொகை, இது வகை. சேர்க்கலார் அதை விரித்தார், அதனால அதுக்கு விரின்னு பேர். தொகை, வகை, விரி, திருத்தொண்டர் தொகை, அதை வகைப்படுத்தியது திருத்தொண்டர் திருவந்தாதி, சேர்க்கலார் அதை விரித்தார். அதனாலே ஒரு பெரியவர் பாடினார், தூக்கு சேர்த்திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான், எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேர்க்கிழான் அடி சென்னி இருத்துவாம். அவர் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். சேர்க்கிழாருங்கிறது குடிப்பெயர், அந்த குடிப்பெயர் நின்று விட்டது. சேர்க்கிழார் குடி, சேன்னா ரிஷபம்னு அர்த்தம், விடை, இடவம். சேர்க்கிழார்னா விடையில் ஏறி வரக்கூடிய தலைவரான சிவபெருமான். சேக்கிழார் சேவுகன், சேவுகன்னா விடையை உகைக்கக்கூடியவன், உகைத்தல்னா அதை ஏறி செலுத்துவது. சேவுகன், சேவகன் வேற, சேவுகன் வேற. சேக்கிழாருக்கு அந்த பெருமை. திருப்பெரும் சிவபெருமானுடைய அந்த ரிஷபத்தோடு சேர்த்து வைக்கப்பட்ட புகழ் அந்த வேளாளர் குடிக்கு இருந்தது. அதனாலே சேர்க்கலார் பெருமான் அற்புதமா பாடினார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நன்றி கடன் பட்டார். அதனால ஒவ்வொரு சருக்கத்திலையும் கடைசியில சுந்தரமூர்த்திக்கு ஒரு வாழ்த்து பாட்டு பாடுவார்.
நான் முதல்ல அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். தமிழ்ச்சுவைனா நிறைய இருக்கு, அருமையான பாட்டு. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துணை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசம் அலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். இந்த பிறவி வேண்டாம்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் பிறவியே வேண்டாம் கடவுளே, போதும் போதும் எடுத்த தினம் கணக்கு எழுத தொலையாது. பிறவாமை வேண்டும் காரைக்கால் அம்மையார். பட்னத்து சாமி கண்ணீர் விட்டு அழுதார். ஐயா என்ன படைச்சு படைச்சு பெருமா ஓஞ்சு போயிட்டார். எரிச்சு எரிச்சு எல்லா பக்கமும் நெருப்பா போச்சு. இந்த புகை சேர்ந்து வானுலகம் புகையா போச்சு. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார. என்னை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கட்டும். மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார. பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார். ஐயா திருவையாரா நடந்து நடந்து எங்கால் ஓஞ்சு போச்சு. பிரம்மாவுக்கு படைச்சு படைச்சு கை ஓஞ்சு போச்சு. என் பிறவியை குறைச்சு விட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. யாரு? பட்டினத்து சுவாமி. அப்ப பிறவி வேண்டாம்னு தானே கேட்கிறான். ரெண்டே ரெண்டு பேர் தான் பிறவி வேண்டும். நான் ஒன்னு அப்பர் சுவாமி, இன்னொன்னு சேர்க்கிறார். அப்பர் சுவாமி கேட்டார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. அது வேண்டான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இது கிடைக்குமானால் அந்த பிறவியும் வேண்டுவதே. இந்த மாநிலத்தே அமெரிக்காவில் கொண்டே பிறக்க வச்சு கூடாதே. எந்த மாநிலத்தில் நடராஜ பெருமானை கும்பிடுகின்றார்களோ அந்த மாநிலத்தில் தான் இந்த மாநிலத்தே. இந்தன்னா தமிழ் வழங்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே. சேர்க்கலார் பார்த்தார், மனித பிறவிக்கு வணக்கம். ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இந்த பிறவியை கும்பிட வேண்டாமோ? நேசம் நிறைந்த உள்ளத்தால் அடியார்களை எப்படி பாடினாராம்? நேசத்தோடு பாடினாராம். நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளை எடுத்து எல்லா உயிரும் அத்தனை உயிரும் அவரை பாராட்டின. தேசம் உய்ய திருத்தொண்ட தொகையை படிச்சா இந்த நாடு உயிதி பெறும். தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர் மென் கடல் வணங்க அவன் திருவடிகளை வணங்குவதற்காக ஒரு பிறவி கிடைச்சிருக்கே, ஆகா இந்த பிறப்பை வணங்குவாம். வாச மலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். மூணு வரலாறு எடுத்துக்க போறேன், அப்புறம் சின்ன சின்னதா சில செய்திகள் சொல்ல போறேன். அதுதான் பெரிய புராணத்தின் தமிழ் சுவை. முதல்ல எடுத்துக்கிறது என்ன தெரியுமா? மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர். இந்த மூர்த்தி நாயனார் வரலாறு அது தொடங்குற பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியோட தமிழோட சேர்த்து தொடங்குற நம்ம சேர்க்கலார் பெருமான். மூர்த்தி நாயனார் எங்க வாழ்ந்தார்? மதுரையில் வாழ்ந்தார். உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணுமே, சோழ நாட்டில் இருந்து திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வர்றாராம். அதை எப்படி சொல்லணும்? பாண்டி நாட்டுக்கு வந்தார்னு தானே சொல்லணும். சோழ நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போனாருங்கிறார். இன்னும் சோழ நாடு தமிழ்நாடு இல்லையா? சண்டைக்கு வருவாங்க சொன்னோம்னா. பாண்டி நாடு தான் தமிழ்நாடா அந்த காலத்தில் பாருங்க. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. மாணிக்க வாசக சாமி, அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு இன்னைக்கு நேத்தில் என்றும் தென்பாண்டி நாடே தெளி. அதனால பாண்டி நாட்டை தமிழ்நாடுங்கிறார் சேர்க்கிறார்.
இந்த பாண்டி நாட்டில் மதுரை, மதுரைக்கு என்ன பெருமை? உலகத்தை காப்பாற்றக்கூடிய பராசக்தி தான் ஒரு குழந்தையாக அவதாரம் செய்ய வேணும் என்று எண்ணிய பொழுது காசிக்கு போகல, காஞ்சிபுரத்துக்கு போகல, மதுரையில் போய் அவதாரம் செய்கிறாள். மலையத்து வசபாண்டியன் மகளாக அவதாரம் செய்கிறாள். மும்முலை பிராட்டியாக நெருப்புல இருந்து 3 வயசு குழந்தையாக வருகிறாள். அது என்னமோ தெரியல, இந்த 3 வயசு ரொம்ப முக்கியமான வயசோன்னு எனக்கு தோணுது. சம்பந்த சுவாமி பால் குடிச்சு தோடை சரியன் பாடுற போது எத்தனை வயசு? 3 வயசு. மூவாண்டில் உலகுய நிகழ்ந்த கதை முடிகின்றேன். ஆச்சரியம் பார்த்தீங்களா? பகவான் ராமகிருஷ்ணனுடைய மனைவி சாரதாமணி தேவியார். சாரதாமணி தேவியாருக்கு 3 வயசு குழந்தை. ஒரு கல்யாணம் ஜெயராம்பாடி. ஜெயராம்பாடி கல்கத்தாவிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஜெயராம்பாடி தான் சாரதாமணி தேவியார் பிறந்த ஊர். பகவான் ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உள்ள கமர்புகூர். ஒரு நாள் ஜெயராம்பாடியில் ஏதோ ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம். பகவான் ராமகிருஷ்ணருக்கு கிட்டத்தட்ட 22 வயசு. ஆமாம், ரெண்டு பேருக்கு அவ்வளவு வித்தியாசம். பகவான் ராமகிருஷ்ணர் அந்த நிச்சயதார்த்தத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அந்த மூலையில் நான் அந்த இடத்த எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே ராமகிருஷ்ண மடத்தில் போர்டு எழுதி வச்சிருக்காங்க, இந்த இடத்தில் தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு. ஒரு சின்ன இடம்தான், ஒரு 100 பேர் உட்காரலாம். பகவான் ராமகிருஷ்ணர் 22 வயசை ஒட்டி அங்கே உட்கார்ந்துருக்கார். இங்கே ஒரு அம்மா மடியில் சாரதாமணி தேவியார், 3 வயசு குழந்தை. இந்த அம்மா கேட்டாலாம் சாரதாமணி தேவியார, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறே, அது என்ன தெரியும்? 3 வயசு பொண்ணுக்கு கல்யாணம்னா என்ன தெரியும்? நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறே? இந்த 3 வயசு பொண்ணு இப்படியே பார்த்துதான். இங்கே பகவான் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்திருக்கார், கிட்டத்தட்ட 22 வயசு. அவரை கையை காமிச்சுதான், 22 வயசு, 3 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா பொண்டாட்டியே இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். உங்களால எல்லாம் முடியுமா? அதுதான் பெருமை. கைய காமிச்சுதான், என்னடி இவ்வளவு பெரிய ஆளையான்னு விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஆச்சாம். பகவான் ராமகிருஷ்ணருக்கு பொண்ணு தேடுனாங்களாம். ராமகிருஷ்ணர் சொன்னாரா, எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டு ஒரு பெண் முகர்ஜி வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். அது என்ன வைக்கோல் சுற்றப்பட்டு? பொண்ணை என்ன வைக்கோலை வச்சு சுத்துனாங்களா? இல்லை, நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் காய்கறி வீட்டிலேயே போடுற பழக்கம் உண்டு. இப்போவும் இங்கே நல்ல வசதி இருக்கு உங்களுக்கு, இயற்கையும் அற்புதமாக இருக்குது. இந்த நாட்டில் நல்ல செடி வளரும். இந்தியாவில் என்ன செய்வோம், ஒரு செடி வளர்க்கும். இப்போ புடலங்கான்னு வச்சுங்களேன், அந்த காய் எங்கள் தாயாரெல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் நிறைய காய்கறிகள் போட்டு வைப்பார்கள் தோட்டத்தில். முதல் புடலங்கா சாமிக்குன்றுவாங்க, முதல்ல வர்ற புடலங்கா சாமிக்கு. அதே மாதிரி நம்ம மாமரத்தில் முதல்ல வர்ற மாங்காய் சாமிக்கு. இந்த முதல்ல மாங்காய் வந்த உடனே அது அடையாளம் தெரியணும்ல, வைக்கோலை போட்டு சுற்றி வச்சிருவாங்க. வைக்கோல் போட்டு சுத்தினா என்ன அர்த்தம்? அது நமக்கு இல்லை, சாமிக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார், எனக்காக ஒரு பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறாள். வேற யாருக்கு அந்த பொண்ணல்ல, எனக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். வந்து கேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. 5 வயசு பொண்ணுக்கு, ராமகிருஷ்ணருக்கு கிட்டத்தட்ட 24 வயசு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவு வித்தியாசம். இந்த பொண்ணு பெரியவன் ஆகிற வரைக்கும் வீட்டில் தான் இருந்தது. அவரு அங்கே தட்சிணேஸ்வரத்தில் குருக்கள் வேலை கோயிலில் இருக்கார். அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு யாரோ சொல்லிவிட்டாங்களாம். யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. சொன்னவன் எப்படின்னு எனக்கு தெரியல. ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சி போச்சு தெரியுமா? கோயிலில் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது காளி மாதாவுக்கு பக்கத்தில் போய் நின்று, இந்த ஆள் இவரா காளியோட பேசிகிட்டு இருக்காரு. காளியோட பேசுனா பைத்தியம் தானே? நம்மாடு, கடவுளோட பேசுறதுக்கு தான் கோயில், கடவுளோட பேசுறதுக்காகத்தான் மண்டபம்,
கடவுளோடு பேசுறதுக்காகத்தான் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, பெரிய புராணம் அவ்வளவு கடவுளோட பேசுற பேச்சு. நம்ம அது புரியாம ஏதோ அர்ச்சனை பண்ணா வேலை புடிஞ்சு வச்சு அங்கே அதை பண்ணு இங்கே இதை பண்ணுன்னு எல்லா புண்ணியத்தையும் விட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இல்லை, கோயிலுக்குள்ள போனா சந்நிதியில நிக்கணும், கொஞ்ச நேரம் கடவுளை பார்க்கணும், கடவுளோட வாயார பேசணும். பாட்டு தெரிஞ்சா பாடுங்க, பாட்டு தெரியலையா மனசுல பட்டதை சொல்லி கடவுளோட பேசுங்க. அது அற்புதமான அனுபவம். நம்ம துன்பங்களை மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னோம்னா கேட்டுவிட்டு வேணும்டா இவனுக்கு போயிடுவேன். முருகன் போய் சொல்லுங்க, எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். சரி, எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன், பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, 3 வயசுல கையை காமிச்சுதான், அதுதான் கடைசி வரைக்கும் திருமணம், அதே மாப்பிள்ள தான் அமைஞ்சது. இந்த 3 ஆண்டுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அம்பாள் பராசக்தி மீனாட்சியாக அவதாரம் பண்ற பொழுது 3 வயசு பொண்ணா வந்து நின்றான். மலையத்துவச பாண்டியன் ரொம்ப காலம் தவம் செய்தான். அவன் பொண்டாட்டி அவதான் ரொம்ப புண்ணியவதி, காஞ்சனமாலான்னு பேர். இதுக்கு முந்தின பிறப்பில காஞ்சிபுரத்தில இருந்து ரொம்ப நாள் தவம் செய்தான். அம்பாள் பராசக்தியை நோக்கி தவம் செய்தான். பராசக்தி காட்சி கொடுத்தாள், உனக்கு என்ன வேணும், நீ என் பொண்ணா பிறக்க வேணும். யார உலகத்தை காப்பாத்துற பராசக்தியே, நீ என் பொண்ணா பிறக்க வேணும், அடுத்த ஜென்மத்தில் அது நடக்கும், மதுரையில் நீ மலையத்துவசன் மனைவியாக இருப்பாய், நான் உன் பெண்ணாக வளர்வேன், பிறப்பேன் இல்லை. அவளை கர்ப்பத்தில் வச்சுக்க யாராலும் முடியாது. அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபமையிலே பராசக்தியை யாராவது கர்ப்பத்தில் வச்சுக்க முடியுமா? உலகத்தையெல்லாம் கர்ப்பத்தில் வச்சிருந்தவ அவர், எம்பெருமானுக்கே சோறு போடுறவ அவ தெரியுமா? காசியில போய் பாருங்க, அன்னபூரணி சோறு போடுவா, காசி விஸ்வநாதர் கையை நீட்டிட்டு நிற்பாரு. அங்கே அப்படித்தான், சிவபெருமானுக்கு வடிவம் கொடுத்தது சக்தி. ஆமா, அவன் அருளினாலதானே நமக்கு வடிவமே. சிவபெருமானுக்கு வடிவம் கொடுத்தது யாரு? சக்தி. அப்ப சக்தி வேறு, சிவம் வேறையா? இல்ல, சக்தி என்பது சிவத்தினுடைய அருள். நமக்கு ஆண்டவன் முக்கியமா, அருள் முக்கியமா? அருள் தான் முக்கியம். ஆண்டவர் எங்க இருந்தா நம்மளுக்கு என்ன? நமக்கு அருள் பண்ணணும் சாமி, அதுக்காகத்தான் சாமி நாங்க இந்த பாடுபடுறோம். அதனாலதான் பராசக்திக்கு அவளது பெருமை. அடுத்த பிறவியில் நான் உன் குழந்தையாக வளருவேன். அவ காஞ்சனமாலாவாக வந்து பிறந்தாள். மலையத்துவச பாண்டியனை மனம் செய்து கொண்டாள். பாண்டிய நாட்டிலே தவம் செய்தார்கள். அக்னியிலே இருந்து 3 வயசு குழந்தை 3 முலைகளோடு அப்படியே காட்சி கொடுத்தது. அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கவலை. என்னடா அழகான பொன் குழந்தை வந்திருக்கேன்னு சந்தோஷம், இயற்கைக்கு மாறாக 3 மார்புகளோடு ஒரு பொண்ணு காட்சி கொடுக்குதே வருத்தம். அசரீ வாக்கு சொல்லிட்டு இவளுக்கு உரிய கணவன் வரும் பொழுது நடுவிலே இருக்கிற மார்பு மறையும். என்ன அர்த்தம்? இவள் மனிதர்களுக்கு அல்ல, இவள் கடவுளுக்கு வைக்கோல் போர் சுற்றப்பட்டவள். அதுக்காக சொல்ல வந்தேன், இவள் கடவுளுக்கு உரியவள். ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார், இந்த உடம்பு பெருமாளுக்கு உரியது, ரங்கநாதனுக்கு உரியது, வேற யாருக்காவது இந்த உடம்பு என்று யாராவது பேசுவீர்களே ஆனால் வாழ மாட்டேன். வானிடை வாழும் அவ்வானவர்க்கென்று மறையவர் வேண்டியில் வகுத்த அவி. வேண்டியிலே உள்ள அவி உணவு தேவர்களுக்கு, அதை நரியின் நாயும் சாப்பிட முடியுமா? இந்த உடம்பு பெருமாளுக்கு, அதை மனுஷன் நினைக்க முடியுமா? வானிடை வாழும் அவ்வானவர்க்கென்று மறையவர் வேண்டியில் வகுத்த அவி, கானிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் ஓப்பதும் செய்வதோ, ஊனிடை ஆளிசங்கு உத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்த என் கடமுதைகள், மானிடவர்க்கென்று பேச்சு படி, இந்த உடம்பு மானிடவர்க்கென்று யாராவது சொன்னால் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனே வேற யாருக்கும் இல்லை, இந்த உடம்பு யாருக்கு? கடவுளுக்கு. அது மாதிரி மும்முனை பிராட்டியாக எம்பெருமாட்டி அக்னியில வந்துட்டான். எடுத்தான் வளர்த்தான், அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். என்ன ஒத்த பொண்ணு, பட்டாபிஷேகம் முடிச்ச உடனே அப்பா சிவலோகம் போயிட்டார். இந்த பொண்ணு அரசாட்சி பண்ணிட்டு, மதுரையிலே பராசக்தி அங்கையல் கண்ணியின் அரசாட்சி, கயல், கெண்டை, கெளுத்தி,
அப்படின்னு மீன்ல பல வகை. வித்தியாசம் என்ன தெரியுமா? கையலுங்கிற மீன் ஒளியோட இருக்கும், கண்ணு கண்ணு பிரகாசமா இருக்கும் கையல் மீனுக்கு. அவளுக்கு என்ன பேரு? அங் கயல் கண்ணின்னு பேரு. அழகான கயல் போன்ற கண்களை உடையவள். எதனால? பிரகாசமான கண்கள். இப்போ இருட்டுக்குள்ள போனா உங்களுக்கு ஒரு பொருள் தெரியாதுல்ல, உங்களுக்கு கண்ணு நல்லா தான் இருக்கும், ஆனா இருட்டுக்குள்ள போற பொழுது தெரியல. ஒரு வெளிச்சம் போட்டா தெரியுது. அப்ப பொருள் தெரிகிறதுக்கு என்ன வேணும்? கண்ணும் வேணும், வெளிச்சமும் வேணும். இந்த ஆன்மாவுக்கு ஆண்டவனை காட்டக்கூடிய வெளிச்சமாய் இருப்பவள். அதனால அவளுக்கு அங்கயல் கண்ணின்னு பேர். எம்பிராட்டிக்கு பேரு மீனாட்சி இல்ல, வச்ச பேரு அங்கயல் கண்ணி. தடாதகை பிராட்டி, தடாதகை பிராட்டி அங்கயல் கண்ணி. அங்கயல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே. பொங்கருவி தூங்கு மலை புதிய மலை என் மலையே. குமரகுருவர சுவாமி பாடுறார், தங்கு உயல் சூழு மலை தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கண் நம்மை திரு அருள் சுரந்து பொடிவதென பொங்கருவி தூங்கு மலை புதிய மலை என் மலையேன்னு ஒரு குரத்தை சொன்னாலாம் குமரகுருவர சுவாமிகள். மீனாட்சி அம்மை குரம். அம்பாள் அவதாரம் பண்ணனா கல்யாணத்துக்கு முன்னாலே பராசக்தி மகாராணியா நிற்கிறான். அவளுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, திக்குகளை எல்லாம் வெற்றி கண்டாள். அத்தனை பேரும் காலில் விழுந்தாச்சு. தேவலோகத்துக்கு போனா சிவபெருமான் எதிர்த்தாப்பில் வந்தார். தேவலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் தோற்று ஓடி போய்விட்டார்கள். நந்தியம்பெருமான் வந்து பார்த்தே ஓடி போயிட்டார். இந்த பொண்ணும் சிங்கமா நிற்கிது. எதிர்த்தாப்பில் சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். பார்த்தார், இந்த பொண்ணு தலையை குனிஞ்சுது, நடுவில் இருந்த முலை மறைந்தது, வெட்கப்பட்டாள், காலால கோலம் போட்டாள். பெருமான் சொன்னார், நீ என்னைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டியோ அன்னைக்கே உன் பின்னாலே நான் வந்துட்டு இருக்கேன். வர்ற திங்கக்கிழமை சோமவாரம் மதுரையில் திருமணம் செய்து கொள்வேன்ட்டார். இன்னைக்கு திங்கக்கிழமை மீனாட்சி கல்யாணம் நடந்தது. என்னைக்கே? ஒரு சோமவாரம். பங்குனி உத்திரம் திங்கக்கிழமை காலையில் பெருமான் சொன்னார், காலையில் 9 மணிக்கு கல்யாணம், திங்கக்கிழமை 7:30 ராகுகாலம், காலையில் 9 மணிக்கு கல்யாணம். மதுரை பூரா திரண்டு நிற்கிது. எல்லா தேவர்களும் வந்து விட்டார்கள். இயக்கர், கிண்ணரர், கருடர், கந்தருவர், பூதங்கள் மதுரை கொள்ளாமல் நிற்கிது. மாப்பிளையை மட்டும் காணும், சிவபெருமான காணும். 8:30, 8:50, 8:59, 9 மணிக்கு வரணும். இவர் இன்னும் கைலாசத்தில் உட்கார்ந்துருக்கார். சரியா 9 மதுரையில் காட்சி கொடுக்கிறார். ஆமாம், அவர் என்ன அங்கிருந்து பிளேனில் வரணுமா என்னங்க? எல்லா இடத்துலையும் இருக்கவர் தானே, இங்கே அங்கே எல்லாத்துலேயும் அப்படியே காட்சி கொடுத்தாராம். மீனாட்சி கல்யாணம் நடந்த இடம் மதுரை. அதே சேக்கிழார் சுவாமி, இந்த மீனாட்சி கல்யாணம் நடந்த மதுரை இருக்கே, இந்த மதுரையில் காற்று ரொம்ப ஈர காற்றாக அடிக்குமா. இப்போ உங்கள் ஊரில் சாயந்தரம் போனால் அப்படி குழுகுழுன்னு அடிக்குதில்ல காற்று, ஈர காற்றாக அடிக்குமா. ஏன்? நடராஜா தெற்கு நோக்கி ஆடுவாராம். ஏன் தெரியுமா? ஆடுறவனுக்கு களைப்பு தீர்றதுக்கு தெற்குல இருந்து தென்றல் வருவான். இந்த காற்றுக்கு தமிழம் பேரு வச்சான். வடக்குல இருந்து வீசினா வாடை, தெற்குல இருந்து வீசினா தென்றல், கிழக்குல இருந்து வீசினா கொண்டல், மேற்குல இருந்து வீசினா மேல் காற்று. எது தேவலை? தென்றல் தான் தேவலை. நடராஜா பார்த்தாராம், தெற்கு நோக்கி ஆடுனா தெற்குல இருந்து தென்றல் காற்று வரும், ஆடுறவனுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அதனாலதான் தெற்கு நோக்கி ஆடினாராம். இன்னொருத்தர் அழகா சொன்னார், ஏன் தெரியுமா நடராஜா தெற்கு நோக்கி ஆடுறார்? திருவாசகம் தெற்குல இருந்துதான் வந்தது, இன்னொரு திருவாசகம் வராதா அப்படின்னு எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியாக தெற்கு நோக்கி தவஞ்செய்கிறார். திருவாசகம் தெற்குலேருந்து தானே வந்தது, தவம் பண்றவன் வடக்கு நோக்கித்தானே தவம் பண்ணுவான். இவர் ஏன் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி தவம் பண்றாரு? நடராஜா தெற்கு நோக்கி ஆடுறாரு,
தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தவம் பண்றாரு. பாசமும் பற்றும் விட்டோர் பட்டரும் பற்றும் மூர்த்தி நேசமோடு ஆளின் கீழே நிலைத்தது ஏன் வினா. பாசமும் பற்றும் விட்டோர் பத்தரம் பற்றும் மூர்த்தி நேசமோடு ஆளின் கீழே நிலைத்தது ஏன். எங்கள் தெய்வ வாசகர் நூலை போல மற்றொரு நூலை எய்தும் ஆசையால் அன்றோ வள்ளல் அருந்தவும் இயற்றுகின்றான். மாணிக்க வாசகர் மாதிரி இன்னொரு திருவாசகம் கிடைக்காதா? இந்த தெற்குல இருந்து தானே வந்தது அப்படின்னு தெற்கு நோக்கி ஆடுறாராம். தென்றல் தெற்குல இருந்து வருது, குளிர்ச்சியா இருக்கு. மெய் வைத்த காலுந்தரும் கால்னா காற்று, ஞானம் வளர்ந்த மேன்மை தெய்வ தமிழுந்தரும் செவ்வி மணஞ்சை ஈரம். தென்றலும் ஈரமா இருக்குமா, தமிழும் ஈரமா இருக்குமா? தமிழுக்கு பேர் தெரியுமா? ஈரத்தமிழ். என்ன சார் தண்ணீரையா நினைச்சாங்கன்னு கேட்கப்படாது. ஈரத்தமிழ் சேர்க்கடாறு வாக்கு ஈரத்தமிழ். ஈரத்தமிழ்னு யாரு சொன்னா தெரியுமா? வைஷ்ணவத்தில் பெரிய வாச்சாம்பிள்ளைன்னு ஒருத்தர், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அற்புதமா உரை எழுதினவர், நயம் கண்டு எழுதினவர். அந்த மாதிரி உரை பார்க்க முடியாது. அவர் அழகா எழுதினார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் தெற்கு நோக்கி பள்ளி கொண்டார், சரிதானா? குடதிசை முடியை வைத்து மேற்கில தலை, குணதிசை பாதம் நீட்டி கிழக்கில பாதம், வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி. வடக்கு திக்குக்கு முதுகை காமிச்சாராம், தெற்கு தமிழ் பக்கத்துக்கு முகத்தை காமிச்சாராம் இலங்கையை நோக்கி. அவருக்கு இலங்கைக்கு போகணும்னு ஆசை, நடக்கல. இங்கே இருந்து இலங்கையை பார்த்தாராம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி. கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ, அதை பார்த்து எனக்கு உடல் உருகிறதே என் செய்கேன் உலகத்தீரே. இதுக்கு வியாக்கியான எழுதினார் பெரிய வாச்சாம்பிள்ளை. ஏன் முதுகை வடக்குக்கு காமிச்சார், ஏன் முகத்தை இலங்க நோக்கி தெற்குல வச்சாரு? ஏன் தெரியுமா எழுதுறார்? முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டி ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினார் எழுதினார். நான் சொல்லல, பெரிய வாச்சாம்பிள்ளை பரம காருணிகர். சமஸ்கிருதம் கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும். முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டி ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினார். அது மாதிரி மெய் வைத்த காலும் தரும், ஞானம் வளர்ந்த மேன்மை தெய்வ தமிழும் தரும் செவ்வி மணஞ்செய்யீரம். யாழின் மொழியில் குழல் இன் இசையும் சுரும்பும் வாழும் நகரம் மதுராபுரி. யாழ் இசையில நீங்க வெளியில போய் யாழ் கேட்க வேண்டாம், குழல் கேட்க வேண்டாம், அங்கே வண்டுகள் பாடும், அதுவே யாழையும் குழலையும் தோக்கடிச்சு விடும். எந்த ஊர்? மதுராபுரி. பெண்கள் மொழி இசையோடு இருக்கும், பெண்கள் மொழி யாழ் மாதிரி இருக்குமா, வண்டின் மொழி குழல் மாதிரி இருக்குமா? பெண்களும் வண்டு அதிகமா இருக்கிறதுனால யாழும் குழலும் மதுரையில இயல்பா இருக்குமா? நானும் ஒரு 50 வருஷமா மதுரையில தான் இருக்கேன். அவர் பாடின காலம் அப்படி இருந்திருக்கு. என்ன வாக்கு! மும்மை புவனங்களின் மிக்கதன்று அம்மூதூர். உலகத்திலே உள்ள புவனங்கள் எல்லாவற்றையும் விட சிறப்பானது மூதூர். மூதூர்னாலே மதுரை. மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விளங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திருவாலவாயில் எம்மை பவன் தீர்ப்பார் சங்கம் இருந்ததென்றால். துவாரசாந்த தலம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல். சிவபெருமான் சங்கத்திலே ஒரு புலவர், 49 புலவர்களில் முதலாவது இறையனார். அகப்பொருளுக்கு உரை செய்தவர் இறையனார். இறையனார்னா யாரு? சிவபெருமான். ஆமா, இதெல்லாம் எங்க பாடுறாரு தெரியுமா? மூர்த்தி நாயனார் வரலாற்றில் பாடுறார். அதுல ஒரு வரி பாருங்க, எம்பிரான் செம்மை பொருளும் தருவார். செம்மை பொருளும் தருவார்னா என்ன அர்த்தம்? செம்மை இல்லாத பொருளும் தருவார், செம்மையுள்ள பொருளும் தருவார். ராமசாமியும் வந்தான்னா என்ன அர்த்தம்?
வேற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் கூட ராமசாமியும் வந்திருக்கிறான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னா என்ன அர்த்தம்? அது மெய்ப்பொருள் கொடுக்கிறார், பொன் பொய்ப்பொருள்னு அர்த்தம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. இப்ப என்னை பத்தி ஒருத்தர் அங்கிருந்து பாக்குறார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பேரை சொல், ஐயாவும் சிவப்பா ஒருத்தரும் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா சிவப்பு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. ராமசாமியும் அறிவாளியும் வந்தாங்கன்னா ராமசாமி அறிவில்லாதவன் அர்த்தம். இது மெதுவா திட்டுது ஆளை. என்ன வார்த்தை பாருங்க, எம்பிரான் செம்மை பொருளும் தருவார் இருக்கக்கூடிய இடம் மூர்த்தி நாயனார் வரலாறு சொல்ல வந்த சேர்க்கடார் மதுரையை எங்கேயோ கொண்டே உட்கார வைக்கிறார். மதுரைக்கு என்ன பெருமை தெரியுமா? எல்லாரும் வாழ்ந்த தலம், ஆண்டவன் 64 திருவிளையாடல், தலையில விறக தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ் வளர்த்த ஒரே இடம் மதுரை. சிவபெருமான் விறகு தூக்கிக்கிட்டு தெரிஞ்ச வீதி மதுரை வீதி. அம்பாள் மீனாட்சி மதுரைக்கு வந்து இப்படி பார்த்தாளாம், வைகை ஆத்தங்கரையில போய் நின்னாலாம், தோழி கூட நிக்கிறா. வைகை ஆத்தங்கரையில இங்கேதான் எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தாருன்னாலாம். இது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபர சுவாமி பாடுறது. இங்கதான் எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார், ஏன்னா வைகையில வெள்ளம் வந்துருச்சு. மீனாட்சி அதை கேட்டாளாம், ஐயோ இங்கேயா மண் சுமந்தார், அவர் முதுகுல அடிபட்டுருச்சே அப்படின்னு கண்ணீர் கொட்டிருச்சா மீனாட்சிக்கு. தோழி சொன்னாளாம், நிறுத்து நிறுத்து, நீ இப்படி கண்ணீர் விட்டினா வைகையில திரும்பவும் வெள்ளம் வந்துடும், அவர் திரும்பவும் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்குறாப்புல ஆகிடும், கண்ணீரை நிறுத்துனாலாம். இது குமரகுருபர சுவாமிகள் கற்பனை. பரிபாடலில் பாடப்பெற்றது வைகை, திருவிளையாடல் புராணத்தில் பாடப்பெற்றது வைகை, சேக்கடார் பெருமான் பாடி சேக்கடார் பெருமானால் பாடப்பட்டது வைகை. மதுரைக்கு பெருமை. நான் மதுரையை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட 20 ஆச்சு, அதனால கொஞ்சம் புத்தி அங்க ஓடுது. என்றினி மதுரை காண்பேன், எப்பகல் சுந்தரேசன் தந்திருவடியை காண்பேன், தாயை என்று காண்பேன், மன்றிலே மாறி ஆடும் வள்ளலை என்று காண்பேன், குன்றிலே ஆடும் எங்கள் குமரனை என்று காண்பேன். நக்கீரஸ் பாடினாராம் அப்போ மதுரையை விட்டு போன பொழுது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான் தெரியுமா, மதுரையை சுத்தின கழுதையும் போகாது. மதுரையிலே மூர்த்தி நாயனார் அந்த வரலாறு. மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர், மூணு பேருமே மதுரைக்கு. எம்பெருமான் 64 திருவிளையாடல் பண்ணனது மதுரை. மீனாட்சி அம்மை பராசக்தி அங்கே அருள்மயமாய் அற்புதமான ஒரு பீடம் சியாமலா பீட நிலையே. இந்த பீடத்துக்கு என்ன பேரு? சியாமலா பீடம். காலையில ஒரு மாதிரி இருப்பா, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பா, ராத்திரி கலைமகளா இருப்பா மீனாட்சி. ஒரே திருமேனிதான், ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும். இந்த ராத்திரி எல்லாம் வெள்ள வெளேன்னு இருக்கு, வெள்ளப்பூ. அவளை பார்த்தா கலைமகளா இருப்பான். மீனாட்சிக்கு ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க, பழைய கதை. மீனாட்சிக்கு பாண்டியராஜா ஒரு மூக்குத்தி கொடுத்தான். ராத்திரி 9:30 அர்த்த ஜாமம் முடிஞ்ச உடனே அந்த மூக்குத்தியை கலட்டுவாங்க, கொண்டுட்டு வந்து பள்ளி அறையில சாமியோட வச்சிருவாங்க. காலையில அந்த பள்ளி அறையில இருந்து எடுத்து திரும்ப மாட்டுவாங்க. இதுக்கு பேரு மூக்குத்தி தீபாராதனைன்னு பேரு. இதை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் அங்க நிற்கும். அப்படிப்பட்ட திருத்தலம் மதுரை. ஒரு வணிகர், அவருக்கு மூர்த்தி நாயனார்னு பேர். சரி, வணிகர்னா எப்படி இருக்கணும்? சேர்க்கடார் வாக்கு, எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேறுவார்தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். இன்னைக்கு வியாபாரம் ஆசையினாலதான் ஓடுது. வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? வாங்குற போது ரொம்ப வாங்கணும், கொடுக்குற பொழுது குறைச்செல்லாம் கொடுக்கணும். அப்படித்தானே நினைக்கிறேன் நம்ம கலப்படம். இவர் எப்படியா எல்லா பற்றையும் விட்டு ஏறுகை தேறுவார்தாள் மெய்ப்பற்றென பற்றி விடாத விருப்பின் மிக்கார். ஆண்டவன் திருவடி ஒன்றுதான் மெய்ப்பற்று.
எந்த பாட்டு? திருக்குறள் ஞாபகத்துக்கு வருதா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவதற்கு. குரங்குக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நீங்க நினைக்கிற வித்தியாசம் இல்லை. வால் இருக்கு குரங்குக்கு, நமக்கு இல்லை. சில பேருக்கு இருக்கு, தெரியல, சொல்லக்கூடாது. அது வித்தியாசம் இல்லை, விட்டுருங்க. எது வித்தியாசம்? நம்ம அப்படியே தாவ மாட்டோம் கிளையில. ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு தான் காலை எடுப்போம். ஒரு கிளையில இருந்தா அடுத்த கிளையை பிடிச்சிக்கிட்டு இந்த காலை எடுப்போம். குரங்கு என்ன செய்யும்? அப்படியே தாவும். அந்த காலத்தில் அப்படி இருந்தவங்க இப்ப கட்சிச்சு கட்சி தாவுவார்கள். நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓ, இதெல்லாம் அதுன்னு. குரங்கு விட்டு பற்றும், மனிதன் பற்றி விடுவான். சுருக்கம், குரங்கு விட்டு பற்றும், மனிதன் பற்றி விடுவான். ஒன்ன பற்றினாத்தான் இன்னொன்ன விட முடியும். சிவபெருமானை புடிச்சுக்கோ. இந்த உலகப்பட்ட கலெக்டிவு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்ற விடுன்னு சொல்ற திருவள்ளுவர் இத்தனை பற்ற பற்றி இருக்காரு பார்த்தீங்களா? என்ன பற்று? சாமான்யமா விடாது. மனைமக்கள் சுற்றமெனுமாயா மலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடினாயேன் விடலு கிரைத்து விடலாமோ சுனையை கலக்கி விளையாடும் சுரூபக்குரத்தி மணவாளா தினநல் சரித்திர முளதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. திருப்புகள். மனை மக்கள் சுற்றம் விடாது நம்மளை. இந்த பற்றெல்லாம் விட்டு மூர்த்தி நாயனார் ஒரு வியாபாரி எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேறுவார்த்தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார் மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம். இந்த ரெண்டு தரம் மூர்த்தியாருங்கிறாரு. அன்பு மூர்த்தி, இவர் மூர்த்தியா. அன்புக்கு வடிவம் கொடுத்தா மூர்த்தியாரா? மூளும் பெருகு, மூளும் பெருகு அன்பெரு அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம். அன்பெனும் மூர்த்தி, அன்புக்கு வடிவம் கொடுத்தா இந்த மூர்த்தி நாயனார். என்ன செய்கிறார் பணி? சந்தன பணி. சிவபெருமான் கோயிலுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கிறது. சந்தனம் அரைச்சு கொடுக்கிறது. நம்ம மாதிரி கடையில் போய் இந்த பவுடரை வாங்கிறது இல்லை. என்னை மன்னிச்சு கெடுங்க, 90% அது சந்தனம் இல்லை. காசியில நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஒரு சத்திரம் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 180 வருஷமா. அங்கே ஒரு பண்டா ஒருத்தர் இருப்பார், அந்தூருக்காரர். அவருக்கு மாச சம்பளம், அங்கே சாப்பாடு தங்கல். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? காலம்பரம் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாப்பிட்ற நேரமும் மத்தியானம் கொஞ்சம் ஓய்வும் தவிர அரைச்சிக்கிட்டே இருப்பார். அரைச்சிக்கிட்டே இருப்பார் இல்லை, அது நம்ம உழப்பு. அரைச்சு கையில சந்தனக்கட்டை, சந்தனக்கல்லு, சந்தனக்கல்லுல சந்தனக்கட்டையை வச்சு அரைச்சிக்கிட்டே இருப்பார். அப்பா, இந்த உருண்டை, இவ்வளவு பெரிய உருண்டை வர்றதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிடும். அப்படியே கொண்டு போய் விஸ்வநாதருக்கு ராத்திரி தலையில வச்சிருவாங்க. மறுநாள் காலம் வரத்தான் அந்த சந்தனத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. ராத்திரி முழுக்க விஸ்வநாதர் அந்த சந்தனத்தோடு இருப்பார். சந்தனம் ரொம்ப உயர்ந்தது. பழனிக்கு போனார் ஒருத்தர், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. பழனிக்கு வந்தீன்னா வயிற்று வலி மாறும். போய் கும்பிட்டார் வள்ளிமலை சுவாமிகள்னு பின்னாலே அவருக்கு பேரு. வயிற்று வலியோட போன உடனே பழனியில உள்ள சிவாச்சாரியார் அவரை கூப்பிட்டு, வயிற்று வலி தானே, கவலைப்படாதே, நாளைக்கு காலையில 5 மணிக்கு வா. காலையில 5 மணிக்கு போனா ஏதோ ஒரு மருந்து கொடுத்தார். மருந்தை வாங்கி வாயில போட்டாரா, உரப்பா இருக்கு. நம்ம துளசி சாப்பிட்டாப்பல இருக்கு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, கபகப கபங்குது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வயிற்று வலி சரியா போச்சு, பசிக்குது. 4 இட்லி சாப்பிட்றேன்னா 40 இட்லி சாப்பிட்றேன், அப்படி பசிக்குது. என்ன மருந்துங்கிறீங்க? ராக்கால சந்தனம். இன்னைக்கு நாளைக்கும் பழனியில உண்டு.
ராக்கால மடம்னு ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல இருந்து சந்தனம் கொண்டு போய் சாமிக்கு கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை பெருமானுடைய நெஞ்சில சாத்துவாங்க. ராத்திரி முழுக்க நவபாஷான திருமேனியில அந்த சந்தனம் இருக்கும். மறுநாள் காலையில எடுப்பாங்க, சந்தனம் வேர்த்து இருக்கும். தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசாரம் சாப்பிட்டா புண்மை நோய் தீரும். நான் ஒரு வருஷம் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில வேலை பார்த்தேன். காலேஜ் வாத்தியாருன்னு ஒரு மரியாதை இருந்த காலம் அந்த காலம். அதனால உள்ள போனா அந்த பிரசாதம் நிறைய கொடுப்பாங்க. சந்தனத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டிருக்கேன். யாரு போட்ட பிச்சை? முருகப்பெருமான் கொடுத்தது. சந்தனத்துக்கு என்ன சார் அவனது சிறப்பு? தான் தேய்ந்து எல்லாருக்கும் மனம் கொடுக்கிறது சந்தனம். சரிதானா? மனுஷன் என்ன செய்யணும்? தன்னுடைய இன்ப துன்பங்களை குறைத்து கொண்டு உலகத்துக்கு பணியாற்ற வேண்டும். சில பேர் செத்து போனா சந்தன கட்டையை போட்டு எரிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கா? ஏன்? இவன் தான் சந்தனமா இல்ல, கடைசியில எரிக்கிற கட்டையாவது சந்தனமா இருக்கட்டுமே. அதான் அடையாளம், நீ சந்தன கட்ட மாதிரி இருக்கணும். என்ன செய்கிறார்? சிவபெருமானுக்கு சந்தனம் எல்லா உயிர்களையும் குளிர்விக்கும், அரைக்க அரைக்க மனம் கொடுக்கும். சந்தன பாடித குங்கும புலவித சண்பக கடக உய. யாரு பாடுற? அருணகிரிநாத சுவாமி. மதுரைக்கு சிறப்பு ஒரு திருப்புகள் பாடுறாரு பாருங்க. பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாதே வரையின் நிலங்களும் உலகில் நிறைந்தது வரிசை தரும் பதம் அதுவாடி வளமுடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருவாயே அரகர சுந்தர அருமுக எந்துனை அடியர் பணிந்திட மகிழ்வோனேன் அசல நெடுங்கொடி அமையுமை தன் சுத குரமகளிங்கிட மணவாளா கருதரு திரும்பிய சரவண குங்கும கலபமணிந்திடு மணிமார்வா. கலபம்னா என்ன? சந்தனம். கருதரு திண்டுய சரவண குங்கும கலபமணிந்தது மணிமார்வா கனகமிகும்பதி மதுரை வளம்பதி கனகமிகும்பதி. கனகம்னா தங்கம். கனகமிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே சீத கலவ செந்தாமரை பூம்பாத சிலம். கலபம்னா என்ன? சந்தனம். எல்லாத்திலையும் சந்தனம். சிவபெருமானுக்கு சந்தனத்தினாலே அப்படியே உடல் முழுக்க சந்தன காப்பு. மூர்த்தி நாயனாருக்கு அதுதான் வேலை. சந்தனம் பணி ரொம்ப நாள் செய்தார். கர்நாடக மன்னன் மதுரையை கைப்பற்றி விட்டான். அவன் சமணன், பற்றில்லாதவன். மூர்த்தி நாயனாரெல்லாம் மங்கை, நம்ம மங்கையர்கரசியார் ஞான சம்பந்தருக்கெல்லாம் முன்னால காலத்தில முற்பட்டவர்கள். கர்நாடக நாட்டு மன்னன் கர்நாடகன் அப்படின்னு எழுதுதார் சேர்க்கிறார். மதுராபுரி காவல் கொண்டான், சிவன் அடியார்களையும் வன்மை செய்வான். இதெல்லாம் சேர்க்கிறார் வாக்கு. என்ன செய்யறான் தெரியுமா? எங்கேயும் சிவபெருமான் சொல்லப்படாது, சிவனுக்கு எந்த பணியும் செய்யக்கூடாது. இவரா அதுக்குள்ள எப்படியோ சந்தனம் வாங்கி பெருமானுக்கு சாத்துகிறார். அந்தம் இளவாம் இறை செய்யவும் அன்பனார்தாம் முந்தை தம் முறைமை பணி முட்டலர் செய்து வந்தார். திருப்பணி பண்ணனா முட்டாமல் செய்யணும். முட்டாம என்ன அர்த்தம்? விற்றாம செய்யணும். எல்லாம் எந்த பக்கத்திலையும் சந்தனம் வராமல் தடுக்கிறான். தந்தம் பெருமை களவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார்? இந்த ராஜா எங்கள் பெருமக்களை தடுக்க முடியுமா? எப்படியோ கஷ்டப்பட்டு சந்தனம் கொண்டுகிட்டு வந்து திருப்பணி செய்கிறார். ஊர்ல யார்கிட்ட இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. கடைசி என்ன பண்ணனா, சந்தனம் எங்கே இருந்து கொண்டாடுவாரோ அந்த வழியை பூரா அடைச்சுட்டேன். வேற வேலையே இல்லாம இருந்திருக்கேன். ஒரு ராஜா சந்தனம் வரக்கூடிய வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டன. கோயிலுக்குள்ள போறார், இன்னைக்கு சந்தன காப்பு செய்ய முடியாது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? கடவுளே ஏதோ சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு,
நான் என்ன பண்ணுவேன், சந்தனம் கிடைச்சிட்டா சேர்த்து பண்றேன். அங்கே ஒரு பாட்டு வைக்கிறார் சேர்க்கிறார். நட்டம் புரிவார் அணி நல் திரு மெய்ப்பூச்சு இன்று முட்டும் பரிசு. நட்டம் புரிவார், நட்டம்னா நடனம், நடனம் ஆடக்கூடிய நடராஜா. அவருடைய திருப்பணி இன்றைக்கு முட்ட போகிறது. முட்ட போகிறதுன்னா நிக்க போகுது, தடுக்கு அந்த 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 மகாராஜாவுடைய காரியத்தினாலே. முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது. சந்தனம் தான் கிடைக்கல, என் கையுமா போச்சு, யோசிக்கல. தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறம் தோல் நரம்பு எலும்பு கரைந்து தேய. முழங்கைய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். ஏன், இதுவும் சந்தனம் தானே. எங்க அவர் சந்தனம் தானே, தன்னுடைய குறைகளை தன்னுடைய எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு அடுத்தவனுக்கு மனம் கொடுப்பது சந்தனம் மாதிரி. இவர் அப்படித்தானே, மனசளவுல சந்தனமா இருக்கணும் நம்மெல்லாம். முழங்கைய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சார். தேய்ச்சா உள்ள தோல் போச்சு, உள்ள இருக்கிற நினம் எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. கவலைப்படாம தேய்க்கிறார். இன்னைக்கு அந்த கல்லு மதுரை கோயில்ல ரொம்ப பேர் போய் சந்தனத்தை கொண்டே தேய்க்கிறாங்க. நல்ல வேலை, பரவாயில்ல, நடக்குது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு திருப்பணி மதுரை கோயில்ல. மீனாட்சி அம்மனுடைய சந்நிதிக்கு பக்கத்துல இடது பக்கத்துல அந்த பெரிய கல்லு கிடக்கு. தேய்க்க ஆரம்பிச்சாரா, சிவபெருமானாலே தாங்க முடியல. அப்பா நிறுத்து அன்பின் துணிவார் இது செய்திடல் ஐயா. என் மேல உள்ள அன்பின் துணிவார் இது செய்திடல் ஐயா. உன்பால் வன் புன்கண் விளைத்தவன் கொண்ட மண்ணெல்லாம் கொண்டு முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு நம் பணி செய்து நம் பேருலகு எய்துக. உனக்கு யார் இந்த துன்பம் தந்தானோ அந்த மன்னனுடைய எல்லா சொத்துக்களையும் நீ பெற்றுக் கொள்வாய். நமக்கு திருப்பணி செய்வாய், அதன் பின் நம்மோடு வந்து சேருவாய். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். உனக்கு என்ன வேணுமோ கடவுள் பார்த்து கொடுப்பார், கேட்கவே வேண்டாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாத அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். நீ என்ன கொடுக்குறியோ அதுவே நான் வேண்டினதா இருக்கட்டும், அவ்வளவுதான். நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு நல்லதுன்னு கேட்க போக அது சமயத்தில் தப்பா போனாலும் போயிடும், எனக்கு அறிவு கிடையாது. அதனால நீ என்ன கொடுக்குறியோ அது நான் வேண்டியதாய் இருக்கட்டும். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில், இல்லடா நீ என்னத்தையாவது கேளுன்னு நீ கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், அதுவும் உந்தன் விருப்பன்றே. உன் திருவுள்ளன் தான் எனக்கு தேவை, உன் மீது விருப்பம் தான் தேவை. அப்படி கேட்டன்னா அது கூட உன் திருவுள்ளன் தான். மாணிக்கவாசக சுவாமி, வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அப்பர் சுவாமி எங்க பாடுறாரு, மதுரை மீனாட்சி கோயில்ல பாடுறாரு. கருத்து அறிந்து, கருத்தை கேட்டு இல்ல, அதுதான் மீனாட்சிக்கு பெருமை. போய் இது வேணும்னு கேட்க வேண்டாம், போய் நின்னா போதும் கொடுக்கப்படும். இதெல்லாம் சொந்த அனுபவம். கைலாச யாத்திரை போறோம்னு அஞ்சு பேர் போய் நின்று காலையில அஞ்சு மணிக்கு மீனாட்சி சன்னதியில கடைசியில நிக்கிறோம். அம்மா கைலாச யாத்திரை போகணும், ரொம்ப பேர் பயமுறுத்துறாங்க, மானசரோவரில் குளிச்சா விரைச்சு போகும்னு சொல்றாங்க, ஒன்றும் புரியலை. தாயே நீ காப்பாற்றணும், போறதா தீர்மானம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வழிகாட்டு. அங்கே பஞ்சமுக தீபாராதனை கேட்க நடக்கும். யாரோ விஐபி வந்தாராம் தீபாராதனையா, எங்களுக்கு தெரியும், அது விஐபிக்கு எல்லாம் இல்லை எங்களுக்கு. மதுரை மீனாட்சி கோயில்ல எந்த இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா? மீனாட்சி சந்நிதியில வெளி மண்டபத்துல ஒரு கொடிமரம் இருக்கு, அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்று பிரார்த்தனை பண்ணினா எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கும். அங்கதான் திருமல நாயக்கன் கீழே படுத்து கிடக்கிறான். அந்த இடம் ஒரு சிலை இருக்கு, திருமல நாயக்கன் படுத்து கிடப்பார். அந்த இடத்துல நின்று கேட்கிறான்,
தீபாராதனை ஆகுது. அருமையா போயிட்டு அற்புதமா திரும்பி வரா. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் போய் நின்று அம்மா நன்றிங்கிற அப்போ ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. இதெல்லாம் சில அனுபவங்கள். அது மாதிரி வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. முடிக்கிறது எப்படி முடிக்கணும்? கருத்தறிந்து முடிக்கணும். சிவபெருமானுக்கு அது செல்லும், நமக்கும் அது செல்லும். 7 மணிக்கு வழிபாடு, கருத்தறிந்து இது முடிக்கப்படுகிறது. இந்த பேச்சு 7:30 மணிக்கு தொடரும்.